பாண்டியன் செல்வி அத்தியாயம் 22 யானை மேல் துஞ்சிய தேவர். மாமன்னன் குலோத்துங்கனும் அவன் பெரும் படைத்தலைவர்களும் எத்தனையோ களங்களை கண்ட வீரர்களும் குழுமியிருந்த அந்த சபையில் கடாரத்தையும் ஸ்ரீ விஜயத்தையும் சோழ நாட்டுக்கு கப்பம் செலுத்தும் சிற்றரசுகளாக ஆக்கியவனும் பிற்காலத்தில் கலிங்கத்தை வென்று கலிங்கத்து பரணி என்னும் காவியம் எழ காரணமாக இருந்தவனுமான கருணாகர தொண்டைமான் வீசிய கேள்வி கணைகளுக்கு பதிலளித்து கொண்டே வந்த அரையன் மதுராந்தகன் நடுவே ஸ்ரீவல்லபர் எழுந்து உக்கிரமாக, யார் அந்த சமுத்திரபந்தன் என்று கேட்டதும் சற்று திகைத்து போனான். அவன் யார் என்பதை விட அவன் செயல்களால் நமக்கு என்ன நன்மை என்று கேட்பது பொருந்தும் என்றான் சற்று அடக்கமாக. இளவரசர் பாதுகாப்பில் இருக்கும் பாண்டியன் மகளை பற்றி எதிரிகளுக்கு தெரிவிப்பது நன்மை அளிக்கக்கூடியதா? ஸ்ரீவல்லபரின் குரலில் உஷ்ணம் ஏறி இருந்தது. மாரவர்மனது அரசு உரிமை பற்றிய சந்தேகத்தை ஏற்படுத்தி மித்திரபேதம் செய்திருக்கிறான் சமுத்திரபந்தன். அதனால் சேரன் உதவி பாதியாக குறைந்திருக்கிறது. இழுத்து உதவியும் இரண்டு கலன்களுடன் இருக்கிறது. மேலும் இழுத்து இளவரசிக்கு மாரவர்மனை பிடிக்காததால் மன உறவும் முறிந்துவிட்டது. இவை நன்மைகள் அல்லவா படைத்தலைவரே? மிகுந்த அடக்கத்துடன் ஆனால் தெளிவாக விளக்கிய அரையனின் பதில் ஸ்ரீவல்லபரின் உஷ்ணத்தை தணித்து விட்டதால் அவர், இன்னும் வேறென்ன செய்திருக்கிறான் அந்த சமுத்திரபந்தன் என்றார். பாண்டியன் மகளை கொல்வதற்கு ஈழத்து தண்டநாயகன் அனுப்பி வைத்த மார்க்கீயன் என்ற கொலையாளியை பற்றி அனைத்து தகவல்களையும் இளவரசருக்கு அனுப்பி அவனை பிடிக்கவும் வழி செய்திருக்கிறான். அந்த கொலையாளி நம்மிடம் சிக்கியதன் மூலம் ஈழத்தின் தலையீடு இருப்பதற்கு நல்ல அத்தாட்சியும் கிடைத்திருக்கிறது. எனவே ஈழ மன்னன் நமக்கு நேரடியாக பதிலளிக்க வேண்டியவனாகிறான் என்றான் அரையன். ஆஹா ஆஹா என்று சிலாகித்த ஸ்ரீவல்லபர் அரையன் முதுகில் உற்சாக அறை ஒன்றும் வைத்தார். விழிங்கத்தில் சேரன் கடற்படை தளம் ஒன்று அமைந்திருப்பதையும் கண்டறிந்து வந்திருக்கிறான் அவன். அரையன் முகம் வலியால் லேசாக சுழித்திருந்தது. மன்னனின் வலது கரம் உயர்ந்தது. அவையில் நிசப்தம் நிலவியது. இனி நம் படையெடுப்பை பற்றி பேசலாம் என்றான் குலோத்துங்கன். காலிங்கராயன் சீலை ஒன்றை எடுத்து கூடாரத்தின் பக்கத்தூண் ஒன்றில் அனைவரது பார்வையிலும் படும்படி பொருத்தினான். சோழர் படை தற்போது இருக்கும் துங்கபத்ரா நதியின் கரையும் பிடிப்பட்ட சாளுக்கிய கோட்டைகளும் வேங்கி நாடும் கங்கபாடியும் எல்லையும் சோழ நாட்டு பாதைகளும் தெளிவாக வரையப்பட்டிருந்த அந்த சீலையை அவையில் இருந்தவர்கள் வைத்த கண் வாங்காது பார்த்தனர். காலிங்கராயன் குரல் ஒலித்தது. படைத்தலைவர்களே, ஜெயதுங்கனிடமிருந்து இளவலை மீட்டதோடு அவனிடமிருந்து 1000 யானைகளையும் கைப்பற்றி நமது படைக்கு அளித்த அரையன் மதுராந்தகன் ஒரு திட்டம் வகுத்திருக்கிறான். இளையவர்களுக்கு முதல் வாய்ப்பை அளிக்கும் நமது அவையின் சம்பிரதாயப்படி அவன் தனது திட்டத்தை கூறுமாறு உத்தரவிடுகிறேன் என்றான் படைத்தலைவன். அரையனை சிலாகித்து சிலரும் அவன் அனுபவமின்மை குறித்து சிலரும் பேசத் தொடங்கவே அவையில் குழப்பமான குரல்கள் ஒலிக்கத் தொடங்கின. படைத்தலைவர்களின் உணர்ச்சிகளையும் அரையனை ஆதரித்து பெரும்பாலான குரல்கள் தர்க்கித்ததையும் கவனித்த மன்னன் தனது கரத்தை மீண்டும் உயர்த்தினான். அவை நிசப்தமானது. அனைவரது பார்வையும் மெல்ல அரையன் மீது பதிந்தன. மதுராந்தகா, நீ உன் திட்டத்தை கூறலாம் மன்னன் உத்தரவிட்டான். தனக்கு அளிக்கப்படும் அந்த வாய்ப்பு நன்றாக பயன்படுத்தி கொள்ளப்படுமாயின், தனது திட்டம் ஏற்கப்பட்டு அது வெற்றியும் கொடுக்குமாயின், அது தனக்கு புகழையும் பெருமையும் தருவதோடு எதிர்காலத்தில் சோழர் படையில் ஒரு பதவியையும் பெற்றுத்தரும் என்பதை அரையன் மதுராந்தகன் நன்றாக புரிந்து கொண்டிருந்தான். மன்னன் உத்தரவுக்கு எழுந்து வணங்கி அவன் ஒரு முறை அந்த அவையை பார்வையால் அளந்தான். ஒவ்வொரு போரிலும் சாதனைகள் புரிந்து பெரும் வீரத்தை காட்டி பெருமையும் புகழும் பெற்றிருந்த அந்த தலைவர்கள் தன்னை வைத்த கண் வாங்காமல் நோக்குவதையும் தனது திட்டத்தை கேட்க தயாராக அமர்ந்திருப்பதையும் கண்ட அரையன் சற்று தயங்கவே செய்தான். அவனது பார்வை பாய்ந்த இடங்களையும் அதில் லேசாக படர்ந்த தயக்கத்தையும் கவனித்த மன்னன், மதுராந்தகா, தயங்க வேண்டாம். போரில் தயக்கம் தாக்குபவருக்கு பலவீனம் என்பதை பட்டர் உனக்கு போதித்திருக்கவில்லையா? உன் திட்டத்திற்கு நீ தரும் விளக்கங்களை பொறுத்தே அது ஏற்கப்படுவது முடிவு செய்யப்படும். உன் சேவைகளையும் அறிவையும் பரிசீலித்த பின்னரே உன்னை இந்த அவையில் அனுமதித்திருக்கிறோம். அது மட்டுமல்ல என்று சற்று நிறுத்திய மன்னன், தனிப்பட்ட முறையிலும் நீ இந்த அவைக்கு தகுந்தவன் என்பதை நான் அறிவேன். அது பற்றி பிறகு பேசலாம். இப்போது நீ உன் திட்டத்தை கூறலாம் என்று முடித்தான். மன்னன் இறுதியாக கூறிய வார்த்தைகள் அரையனை சற்று குழப்பவே செய்தாலும் தயக்கத்தை கைவிட்டவனாக தன் குரு கவி நாராயண பட்டரை மனத்தால் வணங்கிவிட்டு பேச ஆரம்பித்தான். பேசும் முன்னர் அந்த சீலையை நெருங்கியவன் தனது குருவாளை எடுத்து
துங்கபத்ரையின் கரையில் பதித்தான். நாம் இங்கிருக்கிறோம். நமது பெரும் படையை கோட்டாற்றங்கரை வரை நடத்தி செல்ல சில காலமாகும். வழியில் உணவுக்கு மக்களை நாம் சிரமப்படுத்த வேண்டியிருக்கும். புதிதாக நமது யானை படையும் அதிகரித்திருக்கிறது. பெரும் படையை நீண்ட தூரம் நடத்தி செல்வதில் உள்ள சிரமங்கள் நீங்கள் அறியாததல்ல. மேலும் பெரும் படை வருவதை பாண்டியன் அறிவது அவன் எச்சரிக்கையுடன் விரைந்து செயல்படவும் வழிவகுக்கும். அரையன் கூறுவதில் உள்ள உண்மை படைத்தலைவர்களுக்கு தெளிவாக புரிந்தது. அவனே தொடர்ந்தான், பாண்டியரிடையே மித்திரபேதம் செய்த சமுத்திரபந்தன் ஒரு வதந்தியையும் அவர்களிடையே உளவு விட்டிருக்கிறான். என்ன வதந்தி? இங்கு நடக்கும் போர் தற்போது முடியாது என்றும், போரில் நமது படைகள் மிகவும் சேதப்பட்டதால் சோழ நாட்டில் உள்ள சொற்ப காவல் படைகளும் இங்கு வர சித்தமாக இருப்பதாகவும் வதந்தி நிலவுகிறது பாண்டியரிடையே. அவை சற்று திகைத்தது. சோழர் புறவி படைத்தலைவன் நரசிம்மராயன் கேட்டான், இதனால் என்ன லாபம் என்று. மாரவர்மனின் படை திரட்டும் முயற்சி மந்த கதியில் நடக்க இது வழிவகுத்திருக்கிறது. உத்தம பாளையத்து படையும் கொங்கு மன்னனது படையும் கோட்டாற்று படையுடன் இணைவதும் தாமதப்பட்டுவிடும். மாரவர்மனது அரசு உரிமையில் ஆரம்பித்துள்ள குழப்பம் எல்லோரது கவனத்தையும் கவர அவகாசம் கிடைக்கும். அவையில் அடங்கிய குரலில் சமுத்திர பந்தனை பற்றிய விவாதம் ஆங்காங்கே தொடங்கியது. தொண்டையை கனைத்து கொண்டே அரையன் மீண்டும் தொடர்ந்தான், நாம் இருக்கும் இடத்திலிருந்து நதியின் முகத்வாரத்தை 3 தினங்களில் அடையலாம். தற்போதுள்ள உணவுப் பொருட்களுடன் பாதி படை கலன்களில் ஏறலாம். மீதி பாதியை 3 பிரித்து ஒன்று நேர் தெற்கில் மதுரையை நோக்கி செல்லலாம். மற்றொன்று வேங்கியின் வழியாக தெற்கே போகலாம். மற்றொன்று கங்கபாடியின் எல்லையோரமாக உத்தம பாளைய பாண்டியனை சந்தித்த பின்பு பொதிகை சாரலை அடையலாம். அவை நிசப்தமாக இருந்தது. சற்று இடைவெளி கொடுத்த அரையன் மீண்டும் தொடர்ந்தான், இப்படி சிறு பிரிவுகளாக செல்வது துரிதமான பயணத்துக்கு உதவுவதுடன் வழியில் நமது படைகளுக்கு உணவளிப்பதும் எளிதாகும். களங்களில் புறப்படும் வீரர்கள் கொற்கையில் உள்ள பாண்டியரை சந்திக்கலாம். பின்னர் குமரியில் வீரர்களையும் இறக்கலாம். பின்னர் களங்கள் விழிங்கத்தை நோக்கி வர வேண்டும். கங்கபாடியின் வழியாக செல்லும் படைப்பிரிவு உத்தம பாளையத்தை வென்ற பின்பு பொதிகை சாரலின் ஊடே மலைக்கணவாயில் உள்ள சேரன் படைப்பிரிவை சந்திக்கலாம். பின்னர் நேராக விழிங்கத்தை அடையலாம். நமது கடற்படையாலும் தரைப்படையினாலும் விழிங்கமும் காந்தலூர் சாலையும் ஒரே சமயத்தில் தாக்கப்படும். இதில் நமது கடற்படை தலைவரின் பொறுப்பு சற்று அதிகமாகவே இருக்கிறது. கடற்படை தலைவனது கூறிய விழிகளில் மகிழ்ச்சி நிலவியது. அவனது பெரும் ஈசையும் ஒரு பக்கமாக இழுபட்டு அவன் முருவளிப்பதை உணர்த்தியது. நடைமுறையில் திட்டத்தில் எழுந்த சிறு சந்தேகங்களுக்கும் தெளிவாக விளக்கங்கள் கூறினான் அரையன். திட்டம் பூரணமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவை கலைய உத்தரவிட்ட மன்னன் முக்கியமானவர்களை மட்டும் நிறுத்தி மற்ற படைத்தலைவர்கள் வெளியேற அனுமதித்தான். இருக்கையை விட்டு எழுந்து வந்த காளிங்கராயன் அரையனது தோளில் கை வைத்தபடி மற்ற படைத்தலைவர்களையும் குறிப்பாக ஸ்ரீவல்லபரையும் நோக்கி, ஸ்ரீவல்லபரே, நீங்கள் சமுத்திரபந்தனை பற்றி கேட்டீர்கள் அல்லவா என்று வினவினான். ஆம், கேட்டேன். ஸ்ரீவல்லபரின் வெண்கல குரலில் சற்று வியப்பு இருந்தது. அரையனை முன்னால் தள்ளி நிறுத்திய படைத்தலைவன், இதோ உங்கள் முன்னால் நிற்கும் இந்த அரையன் மதுராந்தகன்தான் சமுத்திரபந்தன் என்ற பெயருடன் சென்று பாண்டியரிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியவன். இவனது திட்டத்தினால்தான் மேலை மங்கலம் ஒரே நாளில் மீட்கப்பட்டது என்று அறிவித்தான். ஸ்ரீவல்லவரின் பெரு விழிகள் இன்னும் விரிந்தன. இதை அவையிலேயே அறிவித்திருக்கலாமே என்றார் அவர். சமுத்திரபந்தன் மீண்டும் சேர நாட்டிற்கு சில பூர்வாங்க பணிகள் நிமித்தம் செல்ல வேண்டியிருப்பதால் அது அறிவிக்கப்படவில்லை என்றான் படைத்தலைவன். ஆகாகா என்று கையை உயர்த்திய ஸ்ரீவல்லவர், அருகில் நிற்பது கடற்படை தலைவன் கருணாகர பல்லவனும் அவனது உப தலைவனும் என்பதால் கையை தாழ்த்தி கொண்டு அரையனை நெருங்கி அவன் விலா எலும்பு முறிவது போல ஒரு ஆனந்த அணைப்பு அணைத்து கொண்டார். விடுபட்ட அரையனின் விழிகள் மன்னனை ஏறெடுத்து நோக்கின. அதில் ஏதோ கேள்வி ஒன்று புலப்படவே மன்னன் வினவினான், மதுராந்தகா, நீ ஏதோ கேட்க விரும்புவதாக தெரிகிறது என்று. ஆம் மன்னவா, என்னை தனிப்பட்ட வகையிலும் இந்த அவைக்கு தகுந்தவன் என்று கூறினீர்கள். பதில் கூற முற்பட்ட மன்னன் முகத்தில் கனவு சாயை படர்ந்தது. அவன் பார்வை தொலை தூரத்தில் எங்கோ சென்று பதிந்தது. கனவு உலகத்திலிருந்து ஒலித்தது அவன் குரல், மதுராந்தகா, எனது அம்மான் விஜய ராஜேந்திர தேவரை அறிவாயா நீ? மன்னன் முகத்தில் விரிந்த கனவு பார்வை காளிங்கராயன் முகத்திலும் படர்ந்திருந்தது. காரணம் புரியாத அரையன் அவரது மெய்கீர்த்தியை ஏதோ வேத அத்தியயனம் செய்பவன் போல மெல்ல உச்சரித்தான்.
கல்யாணபுரமும் கொல்லாபுரமும் கொண்டருளி யானை மேல் துஞ்சிய தேவர். ஆம், யானை மேல் துஞ்சிய தேவர்தான் என்ற மன்னன் தொடர்ந்தான். கல்யாணபுரத்து போரில் சாளுக்கிய ஆகம வல்லனை வென்றபோது எனது அம்மானுடன் யானைப்படையை நடத்தி சென்றார் உன் தந்தை முழையூர் செழியன். வேங்கியில் இளவரசனாக இருந்த நானும் போரில் கலந்து கொண்டேன். எதிர்த்த சாளுக்கிய படையை துவம்சம் செய்தார் உன் தந்தை. ஆனால் போர் முடியும் தருவாயில் ஆகமவல்லன் செய்த சதி செயல்பட்டது. அதை முறியடிக்க தனது உயிரையே தந்தார் உன் தந்தை. ஆயினும் அவரால் விஜயராஜேந்திர தேவரை காக்க இயலவில்லை. அவர் யானை மேல் துஞ்சிய தேவரானார். நீ அப்போது முழையூரில் சிறுவனாக உன் தந்தையின் உதவியாளனுடன் யானைகளை பழக்குவதில் ஈடுபட்டு இரவும் பகலும் யானை கொட்டடியில் காலம் கழிப்பதாக அறிந்தேன். உன்னை நாராயணப்பட்டரிடம் ஒப்படைத்து கல்வியும் போர் பயிற்சியும் அளிக்க கேட்டுக்கொண்டேன். அவர் எனது வேண்டுகோளை மிக சரியாக நிறைவேற்றியிருக்கிறார் என்று முடித்தான் மன்னன். ஒவ்வொரு வீரனது குடும்பத்திலும் அக்கறை எடுத்து செயல்படும் அந்த மாமன்னனை வணங்கி மெல்ல விடைபெற்று படைத்தலைவனுடன் வெளியே வந்தான் அரையன். படைத்தலைவன் படைகளை பிரித்த நேர்த்தியையும் காவலுக்கும் நிர்வாகத்திற்கும் உப தலைவர்களை நியமித்ததையும் கண்ட அரையன் தான் கற்க வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்கிறது என்பதையும் உணர்ந்து கொண்டான். பாதி படையை கடற்படை தலைவனுடன் அனுப்பியவன் மீதியை மூன்றாக பிரித்து தலைவர்களையும் நியமித்தான். அரையனை தன்னுடன் அழைத்து கொண்டவன் கங்கப்பாடியின் எல்லை வழியே செல்ல வேண்டிய பழிவை தானே நடத்தி செல்ல தீர்மானித்தான். படைகள் அணிவகுக்க தொடங்கிய தருணத்தில் எங்கிருந்தோ வந்து தோன்றிய ஜெயந்தனை கண்ட அரையனது முகத்தில் வியப்பு பரவியது. படைத்தலைவனையும் அரையனையும் வணங்கிய ஜெயந்தன், கல்யாணபுரத்திற்கு சென்று வந்தேன் பிரபு என்றான். என்ன, விக்ரமாதித்தன் தலைநகருக்கா? அரையனது குரலில் வியப்பு வழிந்தது. ஆம் பிரபு, இன்னும் குறைந்தது 5 ஆண்டுகளுக்கு அவன் போரை பற்றி சிந்திக்கவே மாட்டான். அதைவிட முக்கிய செய்தி இருக்கிறது பிரபு. என்ன அது? காஞ்சியிலிருந்து மார்க்கியன் தப்பிவிட்டான். என்ன, உண்மையாகவா? அரையனால் நம்ப இயலவில்லை. உண்மைதான் பிரபு. விசாரணைக்காக அமைச்சரிடம் அழைத்து வரப்பட்டவன் வழியில் வணிகர்கள் உதவியுடன் தப்பியிருக்கிறான். மாரவர்மன் இப்போது எங்கிருக்கிறான்? படைத்தலைவன் வினவினான். ஜெயந்தன் கூறிய பதில் அவர்களை திகைக்க வைத்தது. மாரவர்மன் இப்போது ஈழத்தில் இருக்கிறான் என்றான் ஜெயந்தன். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். 23 சிறையில் ஒரு சதி. நிர்மலமான நீல வானத்தில் ஒரே ஒரு மேக துணுக்கு மட்டும் தெற்கிலிருந்து மிதந்து வந்து கொண்டிருந்தது. வினாடிக்கு வினாடி அது தனது வடிவத்தை பல விதங்களில் மாற்றிக்கொண்டே வந்தது. காற்றின் இடைவிடாத சலனம் அடியோடு நின்று போய் தென்னையும் பாக்கும் நிறைந்த அந்த மலைப்பகுதி அசைவற்று நின்றது. மந்திரம் போட்டது போல அசைவற்று நின்ற மரங்கள் திடீரென்று ஒரு முறை சிலிர்த்து அடங்கின. எதிரே விரிந்த நீல கடலின் அலைகள் சீறி பாய்ந்து கொண்டிருந்தன. ஈழத்து மண்ணின் மீது ஏதோ கோபம் கொண்டது போல எல்லை கடந்து கரையின் மீது ஏறி ஆக்கிரமிக்க தொடங்கியிருந்தன அந்த அலைகள். முதலில் வந்த மேக துணுக்கு பெரும் சூறாவளிக்கும் பெரும் மலைக்கும் தலைமை தாங்கி வந்ததாக இருக்க வேண்டும். சற்று நேரத்தில் தெற்கிலிருந்து கருத்த மேக கூட்டம் முழு வேகத்தில் படையெடுத்து வர தொடங்கியது. காற்றில் மெல்ல மெல்ல அசைய ஆரம்பித்த மரங்கள் விரைவிலேயே வில் போல வளைய தொடங்கி சற்றே பழுத்த மட்டைகளும் காய்களும் மரங்களோடு உறவை முறித்து கொண்டு காற்றில் பறக்க தொடங்கின. ஆடிய மரங்களையும் திரண்டு வந்த மேகங்களையும் சாளரத்தின் வழியே பார்த்தபடி நின்றிருந்த மாரவர்மனின் மனம் அந்த மரங்களை விட அதிகமாக அல்லல் பட்டு கொண்டிருந்தது. லேசான தூறலாக தொடங்கிய மழை அந்த மாளிகையை ஓங்கி அறைவது போல பெய்ய தொடங்கியிருந்தது. மழை சாரலை பொருட்படுத்தாது சாளரத்துக்கு அருகிலேயே நின்றிருந்தான் அவன். சேரர் படைத்தலைவன் கங்காதரன் உதவுவதாக சொன்ன படையை பாதியாக குறைத்து கொண்டதையும் மனம் பேச வந்த ஈழத்து தண்ட நாயகன் தன்னை தட்டி கழிக்க முற்பட்டதையும் எண்ணி அவன் மனம் நொந்து போயிருந்தான். மார்த்தாண்டவர்மனது பெருமுயற்சியால் ஈழத்து மன்னனை காண ஈழத்திற்கு வந்த தான் அந்த கடலோரத்து மாளிகையில் விருந்தினனாக காலம் கழித்து கொண்டிருப்பதை எண்ணி எண்ணி அவன் தன் மீதே கழிவிறக்கம் கொண்டிருந்தான். இடையே பாண்டியன் மகளை பற்றி கூறிய சமுத்திரபந்தனின் நினைவு வேறு அவனை வாட்டியது. இத்தகைய சிந்தனைகளுக்கு இடையில் அவன் இருந்ததால் சொட்டு சொட்ட நனைந்தபடி மார்த்தாண்டனும் சோமசுந்தரனும் மாளிகைக்குள் நுழைந்ததையோ உடையை மாற்றிக்கொண்டு வந்து அமர்ந்ததையோ கவனிக்கவில்லை. சோமசுந்தரன் லேசாக செருமிக்கொண்ட ஒலி கேட்ட பிறகே திரும்பிய மாரவர்மன், நீங்கள் எப்போது வந்தீர்கள்? சென்ற காரியம் என்னவாயிற்று என்றான். இப்பொழுதுதான் வந்தோம். மன்னரை சந்திக்க இயலவில்லை. இந்த சூறாவளி அடங்க 1 வார காலமாகும் என்றும்
மக்களை கவனிப்பதே தற்போது முக்கியம் என்றும் மன்னர் கூறியதாக வீரபாகு தெரிவித்தார். மார்க்கியனை விடுவிக்க சிலரை அனுப்பியிருப்பதாகவும் கூறினார் என்றான் சோமசுந்தரன். மாரவர்மன் இகழ்ச்சியான சிரிப்பொன்றை உதிர்த்தான். காஞ்சி சிறையில் இருந்தாவது மார்க்கியனை மீட்பதாவது? நீ இப்படி பேசுவது நியாயமல்ல மாரவர்மா. நமக்கு உதவ வந்தவனை நியாயமாக நாம் தான் மீட்க வேண்டும் என்றான் மார்த்தாண்டன். எனது யோசனையை கேட்காமல் கார் குழலியை உயிருடன் பிடிக்க முயன்றான் மார்க்கியன். அவளை கொன்றுவிட்டு சுலபமாக தப்பியிருக்கலாம். காஞ்சியின் சிறையிலிருந்து ஒருவனை மீட்பது என்பது எளிதான செயலா? நடக்கக்கூடியதாக ஏதாவது பேசலாம். ஈழத்து இளவரசியை எனக்கு மனம் முடிப்பதாக இருந்தது, ஏன் தாமதப்படுகிறது? படை உதவியை ஏன் தாமதப்படுத்துகிறார்கள்? மாரவர்மன் கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போனான். அதை கேட்கலாம் என்று பார்த்தால் மன்னனை சந்திக்கவே முடியவில்லையே. ஈழ மன்னனும் வீரபாகுவும் நம்மை தவிர்த்தாலும் ஈழத்து இளவரசன் பராக்கிரமபாகு நமக்கு உதவுவதாக வாக்களித்திருக்கிறான் என்றான் மார்த்தாண்டவர்மன். இதே பராக்கிரமபாகுவால் தான் மாள இருப்பதையும் பாண்டிய நாடு பிற்காலத்தில் சீரழிய போவதையும் அறியாத மாரவர்மன் இழந்த உற்சாகத்தை மீண்டும் பெற்றவனாக பராக்கிரமபாகுவை பற்றி மார்த்தாண்டனிடம் ஆவலுடன் விசாரிக்க தொடங்கினான். காஞ்சியின் உயர்ந்த மதிலை ஒட்டி பலமாக அமைக்கப்பட்டிருந்த சிறைச்சாலையின் கதவுகள் கோட்டையின் கதவுகளைப் போல பலமாக இருந்தன. மதிலின் மீதும் தரையிலும் இரவும் பகலும் உலவிய வீரர்கள் கைகளில் ஏந்திய வேல்கள் சற்றேனும் தளர்ந்து இறங்கியதாக தெரியவில்லை. உணவு கொண்டு செல்லவும் விசாரணைக்கு கைதிகளை அழைத்து செல்லவும் மட்டுமே திறக்கப்பட்ட பாதாள சிறையின் வாயில்கள் ஈ எறும்பை கூட உள்ளே அனுமதிக்காது என்பது பார்த்தவுடன் புரிந்தது. வாயிலை அடுத்து இறங்கிய படிகள் செங்குத்தாகவும் நெருக்கமாகவும் அமைந்திருந்தன. படிகள் முடிந்த இடத்தில் இருந்து தொடங்கிய அறைகள் பலமான கம்பிகள் இடப்பட்டு சற்றே இருளில் ஆழ்ந்திருந்தன. அவற்றுள் இறுதி அறையில் அடைக்கப்பட்டு கிடந்த மார்க்கியன் தான் காஞ்சி சிறையை பற்றி கேள்விப்பட்டிருந்தவை எத்தனை உண்மை என்பதை இதற்குள் நன்றாக உணர்ந்து கொண்டிருந்தான். அதிலிருந்து தப்புவது என்பது குதிரை கொம்புதான் என்று உள்ளம் கூறினாலும் தப்பிக்கும் மார்க்கத்தை தேடி தேடி அவன் அறிவு சலித்து கொண்டிருந்தது. அங்கு அவன் அடைப்பட்ட நாளிலிருந்து சிறைக்காவல் இயங்கும் முறையை கவனித்தவன் வெளியில் உள்ள தனது நண்பர்கள் உதவியின்றி தப்புவது என்பது இயலாத காரியம் என்ற முடிவுக்கு வந்திருந்தான். காவலர்களும் உயிருக்கு அஞ்சுபவர்களாகவோ பொற்காசுகளுக்கு ஆசைப்படுபவர்களாகவோ தெரியவில்லை. நம்பிக்கையை முழுவதுமாக இழக்கும் நிலையிலிருந்த மார்க்கியனுக்கு புத்துயிர் அளிக்கும் சம்பவம் ஒன்று விரைவில் நடந்தது. உச்சி பொழுதில் திறக்கப்பட்ட கதவுகளை வெறித்து நோக்கிய மார்க்கியன் காவலர் உணவு கொண்டு வருவதை கண்டு சலிப்புடன் சென்று இருக்கையில் அமர்ந்து கொண்டான். சோழன் ஆட்சியில் சிறை உணவு கூட சுவையாக இருந்தாலும் மனம் உணவருந்துவதில் ஆர்வம் காட்டவில்லை. பெரிய கம்பி கதவின் இடையில் அமைந்த சிறு கதவின் மூலமே உணவு உள்ளே அளிக்கப்படும் என்பதை கண்டிருந்த மார்க்கியன் எப்போதும் போல தனக்கு கடைசியாகவே உணவு வந்து சேரும் எனவும் உணர்ந்திருந்தான். கதவருகே வந்த காவலன் கையிலிருந்த வேலால் கம்பிகளில் பலமாக தட்டினான். மார்க்கியா, என்ன உணவு வெறுத்து விட்டதா? வந்து பெற்றுக்கொள் என்று இறைந்தான். வேண்டா வெறுப்புடன் இலையில் சுற்றிய உணவை பெற்றுக்கொண்ட மார்க்கியன் மீண்டும் இருக்கையில் வந்து அமர்ந்து கொண்டான். பசி வந்திட பத்தும் பறந்து போகும் என்ற பழமொழியை ஒரு முறை முணுமுணுத்து கொண்டவன் வெறுப்புடன் மெதுவாக உணவருந்த ஆரம்பித்தான். இரண்டு கவளம் விழுங்கியவன் உணவின் நடுவே ஏதோ ஒன்று தனது விரல்களில் நிரடுவதை உணர்ந்தான். உண்ணுவதை நிறுத்தி ஒரு முறை வாயிலை கவனித்தவன் காவலர் அங்கு இல்லாதது கண்டு துணிவடைந்து மெல்ல சோற்றிலிருந்து அப்பொருளை வெளியில் எடுத்தான். அவன் கையில் வந்தது ஒரு மெல்லிய நறுக்கோலை. நன்றாக துடைத்து அதை உற்று நோக்கியவன் கண்களில் வியப்பு படர்ந்தது. விசாரணையின் போது தப்புவிக்க ஏற்பாடாகி இருக்கிறது, விழிப்புடன் இரு நண்பன். ஒரே ஒரு வரி அதில் மிக சிறியதாக எழுதப்பட்டிருந்தது. மார்க்கியன் மனதில் மீண்டும் தெம்பும் உற்சாகமும் தலையெடுத்தது. நண்பர்களின் திறமையை வியந்தவன் உற்சாகமாக உணவை அருந்தினான். பல்லவராயர் பெரும் சிந்தனையில் இருந்தார். அவரது அகன்ற நெற்றியில் கீற்றுக்களாக 3 கோடுகள் விழுந்து கிடந்தன. அமைச்சரின் உதவியாளனும் பெரும் வீரனும் காஞ்சி கோட்டை தலைவனுமான நீலகண்ட சேதிராயன் அவர் சிந்தனையை கலைக்க துணிவின்றி மௌனமாக கைகளை கட்டியபடி காத்திருந்தான். நீண்ட நேரம் கழித்து கண்களை திறந்த அமைச்சரின் பார்வை சாளரத்தின் வழியே வெளியே பாய்ந்தது. காஞ்சியின் உயர்ந்த கோபுரங்களும் மாட மாளிகைகளும் காலை வெயிலில் கதிரவன் ஒளியில் மின்னின. ஒரு கோபுரத்தின் உச்சியிலிருந்து ஜிவ்வென்று கிளம்பி பறந்த புறா கூட்டம் ஒன்று வானத்தில் ஒரு சுற்று சுற்றிவிட்டு திரும்பி இருப்பிடம் வந்து அமர்ந்தது.
கழுத்திலிருந்த மகரக்கண்டியை விரல்களால் நெருடிக்கொண்டே பேச ஆரம்பித்தார் அமைச்சர். நீலகண்டா, ஆஜானுபாகுவான நீலகண்ட செய்திராயன் நிமிர அவன் தலை கூரையை இடித்து விடுவது போல உயர்ந்ததே தவிர குரலில் பணிவு நிரம்பி இருந்தது. காத்திருக்கிறேன் அமைச்சரே. மாரவர்மன் இருப்பிடம் பற்றி ஏதேனும் தெரிந்ததா? இல்லை அமைச்சரே. அதை பற்றி கண்டறிந்து வர ஜெயந்தனின் உதவியாளன் சென்றிருக்கிறான், இன்னும் திரும்பி வரவில்லை. சேரநாடு சென்ற மார்த்தாண்டன் என்னவானான்? அவன் இப்போது அங்கிருப்பதாக தெரியவில்லை. ஆனால் எங்கிருக்கிறான் என்றும் புலப்படவில்லை. சேரலாதனின் படைகள் மலைக்கணவாயின் மறுபுறத்தில் காத்திருக்கின்றன அமைச்சரே. பாண்டிய நாடு மிக அமைதியாக இருக்கிறது போல. ஆம் அமைச்சரே, இந்த அமைதி பெரும் போருக்கு முன்னோடி என்பதை தெளிவாக உணர்ந்திருந்த பல்லவராயர் சோழ படைகள் விரைந்து வந்து சேர்ந்தால்தான் சோழ நாட்டை காக்க இயலும் என்று புரிந்ததால் மீண்டும் கவலையுடன் சிந்தனையில் ஆழ்ந்தார். வாசலில் வீரன் ஒருவன் வெகு வேகமாக உள்ளே நுழைவது பலக நிவழியே தெரிந்தது. அவனது புழுதி படிந்த உடையும் கலைந்து கிடந்த குழல்களும் நீண்ட பயணத்திற்கு பின்பு சிரம பரிகாரம் கூட செய்து கொள்ளாது வருகிறான் என்பதை புரிய வைத்தன. ஆனால் நெடும் பயணத்துக்கு பின்பு காணப்பட வேண்டிய களைப்போ ஆயாசமோ அவன் முகத்தில் இல்லாமல் மகிழ்ச்சியும் உற்சாகமும் தென்பட்டன. அதனால் அமைச்சர் அவன் கொண்டு வரும் செய்தியையும் எங்கிருந்து வருகிறான் என்பதையும் ஒருவாறு ஊகித்து அவன் நெருங்கி வந்து வணங்கியதுமே ஓலையை பெற தமது வலது கரத்தை நீட்டினார். மன்னர் கிளம்பிவிட்டாரா என்று ஒரு கேள்வியையும் எழுப்பினார். அந்த வீரன் முகத்தில் வியப்பு மலர்ந்தது. தன் கச்சையிலிருந்து இரு ஓலை குழல்களை எடுத்து நீட்டியவன் கிளம்பிவிட்டார் பிரபு என்று பதிலும் அளித்தான். முத்திரையை உடைத்து ஓலைகளை படிக்க தொடங்கிய அமைச்சரின் முகத்தில் உற்சாகம் படர்ந்தது. எதிரில் நின்ற நீலகண்டனுக்கு விஷயம் என்னவென்பது விளங்காவிட்டாலும் அவனையும் அந்த மகிழ்ச்சி தொற்றிக்கொண்டது. ஓலைகளை கவனமாக படித்து முடித்த அமைச்சர் நிம்மதி பெருமூச்சொன்றை வெளியிட்டார். அதற்கு மேல் பொறுக்காத நீலகண்டன், அமைச்சரே, அந்த நல்ல செய்தியை நானும் அறியலாமா என்று ஆவல் தெரிக்க கேட்டான். நீலகண்டா, சாளுக்கிய விக்ரமாதித்தனை துங்கபத்திரையின் அக்கறைக்கு துரத்தியாகிவிட்டது. 5-6 கோட்டைகளும் நமது வசமாகி இருக்கின்றன. அப்படியா? அது மட்டுமல்ல, சாளுக்கியரின் 1000 போர் யானைகளையும் கைப்பற்றியிருக்கிறான் மதுராந்தகன். யார்? அரையன் மதுராந்தகனா? ஆம், அந்த கவியின் சீடன் லேசுப்பட்டவன் அல்ல. அரையனை சிலாகித்த அமைச்சர் முகத்தில் பெருமை விரிந்தது. கழுத்தில் இருந்த மகரக்கண்டியை கழற்றிய அமைச்சர் அதை அந்த வீரனிடம் நீட்டினார். வீரனே, நீ கொண்டு வந்த செய்திக்கு பரிசு இது, பெற்றுக்கொள். போரை பற்றிய முக்கிய செய்திகளை கூறு என்றார். பிரபு, நமது இளவரசர் ராஜராஜரை ஜெயதுங்கன் மறைந்திருந்து தாக்கி நவிலை கோட்டையில் சிறை வைத்து விட்டான். என்ன? இரு குரல்களும் சேர்ந்து ஒலித்தன அங்கு. ஆனால் அன்று இரவு முடிவதற்குள் மதுராந்தகன் இளவலை மீட்டதோடு ஜெயதுங்கனை அவன் கோட்டையிலேயே வாட்போரில் கொன்றுவிட்டார். அங்கிருந்த 1000 யானைகளையும் கைப்பற்றினார். அமைச்சரும் நீலகண்டனும் பிரமித்து நின்றனர். ஜெயதுங்கனை வாட்போரில் வெல்ல குலோத்துங்கனையும் விக்ரமனையும் தவிர எவராலும் இயலாது என்று அதுவரை எண்ணியிருந்தவர்களுக்கு இந்த செய்தி பெரும் வியப்பை அளித்தது. வீரன் மேலும் தொடர்ந்தான். ஓலையில் கண்டுள்ள செய்திகளையும் நமது வெற்றியையும் அதிகம் பரவ விடாமல் பார்த்து கொள்ளுமாறும் எச்சரித்தார் மன்னர். சரி, நீ அரண்மனையிலேயே தங்கலாம், சென்று வா என்று உத்தரவு கொடுத்தார் அமைச்சர். நீலகண்ட செய்திராணியை திரும்பி நோக்கிய அமைச்சர், நீலகண்டா, செய்தி உன்னுடனேயே இருக்கட்டும், எச்சரிக்கை, இதை பற்றி யாரிடமும் மறந்தும் மூச்சு விடலாகாது என்றார். உத்தரவு அமைச்சரே. சரி, நீ மாரவர்மனை பற்றியும் அவன் இருப்பிடத்தை பற்றியும் அறியும் வழியை பார் என்றார். மார்க்கியனை விசாரித்தால் ஏதேனும் தகவல் கிடைக்கலாம் என்றார் நீலகண்டன். நீலகண்டனது யோசனை சரியென்று பட்டதால் அமைச்சர் அவனை தக்க காவலுடன் அழைத்து வர ஆணையிட்டார். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.